ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நவம்பர் மாதத்தினுடைய கடைசி திங்கட்கிழமை நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக. 11 மாதம் உங்களை நன்றாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் துதி சொல்வீர்களாக. இன்று சுகமாய் தைரியமாய் ஆசீர்வாதமாய் மன மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் விசுவாச வீரர்களின் பட்டியல் என்று சொல்லப்படுகிறது. அதில் எல்லாருடைய விசுவாச வீரர்களினுடைய வார்த்தைகள் உடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 8 வசனத்தில் சொல்லும் பொழுது விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்பிடிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அதை குறித்து ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். ஆபிரகாம் என்ன செய்தான் என்று கேட்டால், அவனுடைய தகப்பனார் ஒரு பெரிய தொழில் அதிபர், சிலைகளை சேர்த்து விற்கிற வியாபாரத்தில் இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் ஆபிராமை நோக்கி அவனை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் என்று கேட்டால், நீ உன் தேசத்தை உன் இனத்தை உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டார். இங்கு எபிரேயர்ல பார்க்கும்பொழுது என்ன சொல்லியிருக்கு கேட்டால், அவன் உடனே புறப்பட்டு விட்டான். உடனே புறப்படும் பொழுது என்ன சொல்லிருக்கு, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்பிடிந்து தான் போகும் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இந்த கடைசி நாட்கள் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், என்னவென்று கேட்டால், தீஸ் ஆர் நாட் தி டேஸ் ஆஃப் ஃபெய்த் கன்ஃபெஷன் பட் தீஸ் ஆர் தி டேஸ் ஆஃப் ஃபெய்த் இன் ஆக்ஷன். சும்மா விசுவாசத்தை அறிக்கிட்டே இருந்தா போதாது, விசுவாசத்தை அனுபவமாக்கணும். இவர் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தரனை அழைத்திருக்கிறார் நான் போக போகிறேன், கர்த்தரனை அழைத்தார் நான் போக போகிறேன், கர்த்தரனை அழைத்தார் போக போறனோ, அழைத்த உடனே தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்பிடிந்து, அடுத்தது ரொம்ப நல்லா கவனிக்கணும், தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தேவனாகிய கர்த்தர் உனக்கு எதையாக உனக்கு செய்யும்படி சொன்னார் என்று சொன்னால் எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது, உடனே புறப்பட்டு கீழ்ப்படி ஆரம்பிக்கணும். அதான் இப்ப சொன்னேன் இல்லையா, விசுவாச அறிக்கை கிடையாது, விசுவாச அனுபவ வாழ்க்கை. அதை செய்ய இந்த காலையில தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவரை அறியாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவர்களை ஆசீர்வதிக்க நம்ம புறப்பட்டு போக வேண்டாமா? இன்றைக்கு ஆபிராம் அன்னைக்கு அப்படி புறப்பட்டு வந்ததுனாலதான் இன்றைக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறான். க்ளோரி டு காட். ஸோ இந்த காலையில் ஒரு அறைகூவலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கர்த்தர் உங்களுக்கு எந்த காரியத்தை செய்யும்படி சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறது, மனுஷன் சொல்லுகிறது இல்லை, கர்த்தருக்கு செவி கொடுங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ, இயேசுவின் தாயார் வேலைக்காரர்களை பார்த்து என்ன சொன்னார், கானாவூர்ல அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அந்த அம்மா சொல்லியிருக்கலாம் இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்லி, கிடையாது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, கர்த்தர் உங்களை நடத்துகிற வழியில கண்ணை மூடிட்டு இறங்குங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், பராமரிப்பார், வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாய் ஏராளம் பேரை அவர் ஆசீர்வதிப்பார். சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். புறப்படுவோமா? பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில தந்த இந்த நல்வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நாங்கள் எதற்கும் அஞ்சாதபடி நீ சொல்லுகிறதை செய்ய, கண் மூடித்தனமா செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி செய்தால் நீ சொன்னதை எங்களுக்கு செய்வீர். இந்த கடைசி நாட்களில் முத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வசனங்களை யாவருக்கும் அறிவித்து நாங்கள் விசுவாச அறிக்கை பண்ணுகிறவர்களா இல்லாதபடி விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்களாக காண எனக்கும் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும். அப்படி செய்தபடியால் முக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சொன்னதன்படி நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி டுடே அண்ட் எவ்ரிடே, அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன், ஆமென்.